ஸ்டார்ட் பாப்புலேயே இருந்து சாப்டர் ஃபோர் சாப்டர் த்ரீலேருந்து சாப்டர் த்ரீல ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சாப்டர் ஃபோர், அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இடையிலடையில அது சாப்டர் த்ரீயும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ நவ் வி சீ த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? நம்ம லோயர் கிளாஸ்லேயே நிறைய பார்த்தோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ் தென் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ, திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். இது லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்னா இதனுடைய பவர் வந்து ஒன்று அப்படின்னு வரும். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா பவர் என்ன? டூ அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். வி கால் இட் அஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கக்கூடியது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா இட் இஸ் அன் ஈக்குவேஷன் இன்வால்விங் டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸை உள்ளடக்கிய ஒரு ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டெரிவேட்டிவ்னா என்ன? டிஒய் பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப், இது எல்லாமே டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வகைப்படுத்துதல். இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இது தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டைம் பண்ணுறோமோ அது வந்து அந்த ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஒரு டைம் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்னு இருக்கு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னு ஆரம்பிக்கும். அப்போ ஒரு டைம் மட்டும் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த டிஒய் பை டிஎக்ஸை எகெயின் யூஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங், அப்போ அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். நமக்கு தேர்டு வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இந்த இப்போ இது எல்லாமே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். வி கால் ஆல் திஸ் அஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் சீயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். டிஒய் பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி இருக்கும். இதில் ஆர்டர் டிகிரி பார்க்க போகிறோம், வரிசை. தென் ஸோ இதில் வந்து ஆர்டர் டிகிரியில் எது வந்து ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். படி வரிசை. ஸோ இதில் ஹையஸ்ட் ஆர்டர், சப்போஸ் இந்த கொஸ்டின்லயே பாருங்க, இதில் எது ஹையஸ்ட் ஆர்டர்? இதுதான், இது ரெண்டு தடவை பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ இது ஹையஸ்ட் ஆர்டர். அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன? ரெண்டு. டிகிரி அப்படிங்கிறது எது ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோ அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னுடைய பவர் வந்து பார்க்கணும். இதனுடைய பவர், யூஆர் சீயிங் பவர். ஸோ டிகிரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வியாசியும் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்க்குறோம். அதனுடைய பவர் என்ன, தலைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இங்கே என்ன இருக்குது? ஒன் எதுவுமே இல்லைன்னா ஒன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல டிகிரி வந்து ஒன். ஸோ டிகிரி இஸ் நத்திங் பட் த பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எதுன்னு பார்க்கணும். அதை இப்படி ப்ராக்கெட் பண்ணி பார்க்கலாம், இல்லை சும்மாவும் பார்க்கலாம். பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நமக்கு சம்ஸ் ஏறப்போ இது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமும் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.1 ஃபைண்ட் த ஆர்டர் அண்ட் டிகிரி, ஆர்டரும் டிகிரியும் பார்க்க போகிறோம். அப்போ இதில் எது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், இது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், இது இதுதான் இருக்கிறதே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பவர் என்ன? ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னன்னு பாருங்கள். ஆர்டர்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். அப்போ அதனுடைய ஆர்டர் டூ, அதோட தலைக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்று அப்படின்னு இருக்குது. ஸோ ஆர்டர் டூ டிகிரி ஒன்று. இதில் பாரு எது ஹையஸ்ட் டெரி, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். இது ஒரே ஆர்டர் தான், ஒரு டைம் தான் பண்ணியிருக்கு. ஆர்டர்னா ஒரு டைம் பண்ணியிருக்கு, இது ரெண்டு டைம் பண்ணியிருக்கு. அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன? ரெண்டு. இதுக்கு மேலே இப்படி ப்ராக்கெட் போடு,
தலைக்கு மேலே என்ன இருக்குது ஒன்று அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன எழுதணும் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதணும். இது 1 2 அடுத்தது 3. இதில் பாரு, இப்போ நம்ம ஆர்டர்னா எது அதிகமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் ஆர்டர். எது அதிகமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம் இதுதான், 3 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது 3rd order டெரிவேட்டிவ். அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, 3. தென் டிகிரின்னா இப்படி போடு, இந்த தலைக்கு மேலே என்ன இருக்குது 1. சம்டைம்ஸ் நமக்கு இதை தான் பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும், பட் இது வந்து எடுக்க கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், 1 time தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு, 1 முறை மட்டும்தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு வர இந்த பவரை நம்ம எடுக்க கூடாது. அதிக முறை எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோமோ அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதோட ஆர்டர் வந்து 3, 3 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம், அதனுடைய டிகிரி வந்து 1 எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்து வந்து ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம் வர்க்கப்படுத்துறோம் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ ரேடிக்கல் சைன் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்போ இந்த 2 எடுக்கணும், டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ இந்த இடத்துல போட்டு அதை அப்படியே இந்த சைடு போடுறோம். சப்போஸ் இந்த இடத்துல 3 இருந்ததுன்னா க்யூப் எடுக்கிறோம். அப்போ இங்கே 3, இந்த இடத்துல 3 சொல்லி போடுறோம். அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல வந்து a+b ஹோல் க்யூப் ஃபார்முக்கு நமக்கு வந்துடும். இதை பற்றி கவலைப்படாத, இதை அப்படியே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கூட நமக்கு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இதுக்கும் வந்து செகண்ட் ஆர்டர், இதனுடைய ஆர்டர் 2. ஏன் இங்கே d² இருக்கு, இங்கேயும் நமக்கு d² / dx² இருக்கு. பட் இதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்ன ஆகுனா a+b³ வரும். a+b³னா a³ + 3a² அதெல்லாமே வேண்டாம். நமக்கு ஜஸ்ட் வந்து 1 term வந்து சும்மா நம்ம எழுதி பார்த்தீங்கன்னா போதும், இல்லை மனசு தான் போதும். a³ + 3a² இதெல்லாமே தேவையில்லை. இப்போ இதனுடைய ஆர்டர் செகண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு, இதனுடைய பவர் என்னன்னு வந்துச்சு 3 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல பவர் வந்து 3. ஸோ ஆர்டர் 2, பவர் வந்து 3. அடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்டாஸ்னால் என்ன, dy/dx, ஒய்டாஸ் மீன்ஸ் dy/dx, y" அப்படின்னா d²y/dx², y" அப்படின்னா d³y/dx³. தென் இந்த இடத்துல y" ஹோல் ஸ்கொயர், இது a+b² எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அப்போ என்ன வரும், a² தென் 2ab ப்ளஸ் b². அப்போ இதுவும் இதுவும் என்ன, இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு, y² = x² 2x y" அவ்வளோது. அப்போ y" என்ன இருக்கலாம், d²/dx². அப்போ அதனுடைய ஆர்டர் என்ன கிடச்சிருச்சு, 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. தென் டிகிரி, இந்த இடத்துல ஆர்டர் அப்படின்னா தமிழில் நான் சொல்லலை, அடுக்கு. இது வந்து இதுதான் அடுக்கு, இது வந்து படி, இது வந்து படி, இது படி அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து 2. தென் இதனுடைய பவர் என்ன கொடுக்குறாங்க, 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டிகிரி வந்து 1. இதோட ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இந்த க்வெஸ்சனு, இதில் இங்கே மைனஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ இங்கே =0 இருக்கு இல்லையா, அப்போ இதை வந்து அந்த சைடு எடுத்து போகணும். ஸோ அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா d³y/dx³ = dy/dx² இங்கே வந்து ஹோல் பவர் ஆகும். ஸோ இந்த ரேடிக்கல் சைன் இருக்கக்கூடாது.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த டூவை எடுக்கணும். இந்த டூவை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே டூ இந்த இடத்துலையும் டூன்னு சொல்லி போட்டுக்கணும். தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஸ்கொயர் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிருக்கோம், ஸ்கொயர் போத் சைடு. அப்ப இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இது ஈக்குவல் டு டிவைட் பை டிஎக்ஸ். இது அப்படியே எடுக்க டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப் இங்கே இருக்கும். அப்போ இதனுடைய ஆர்டர் என்ன, ஸோ ஆர்டர் வந்து எவ்வளோ டைம் அதிகமாக பண்ணியிருக்கிறோம், த்ரீ டைம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ த்ரீ தென் டிகிரி, போனதோட பவர்னு எழுதிட்டேன் அது தப்பு, டிகிரின்னு சொல்லி மாற்றணும், டிகிரி வந்து டூ. ஸோ இது வந்து படி, இது அடுக்கு. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின்ல இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஎக்ஸ் பை டிஒய்னு இருக்கு, பட் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும், டிஎக்ஸ் பை டிஒய் இருக்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே தலைக்குலாம் ரெசிப்ரோக்கலாம் எழுதிக்கிறோம், ஒன் பை டிஒய் பை டிஎக்ஸ், இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். ஸோ இதுக்கப்புறம் எல்சிஎம், எல்சிஎம் என்ன பண்ணுவோம், இது ஒரு லைன் போட்டுட்டு இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ எல்சிஎம்ங்கிறப்ப இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாட்டி என்ன வச்சுக்கோ, பை ஒன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி டினாமினேட்டர் பை ஒன் வந்து அப்படியே டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும், டூ டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப்னு மாதிரி, ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் சேரு, அது இல்லாமல் இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப், இங்கே மீதி என்ன இருக்கு, ஃபோர் எக்ஸ், இந்த இடத்துல ஒய். ஸோ நவ் கிராஸ் மல்டிப்ளை, ஸோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ, இந்த இடத்துல என்ன டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப், இந்த இடத்துல ஃபோர் எக்ஸ் இல்லையா. அப்போ ஆர்டர் இதோட நமக்கு ஆர்டர் தென் டிகிரி. அப்போ ஒரு டைம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், இது ஒரு டைம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். சப்போஸ் இது த்ரோட் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், பட் இல்லை அப்படிங்கிறனால அப்படியே விட்டுடும். ஸோ இதனுடைய ஆர்டர் வந்து ஒன்று, டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும்தான், இங்கே டி ஸ்கொயர்னால எதுவும் இல்லை. ஸோ ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம், ஸோ ஆர்டர் ஒன்று. டிகிரினா அதுக்கு தலைமையால் பார்க்கணும், இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்குது, எது அதிகமாக இருக்குதோ அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து த்ரீன்னு சொல்லி இந்த கொஸ்டின் இதோட ஒரு இதோட எக்ஸசைஸ் அமௌண்ட் அடுத்த இதில் பார்க்கணும்.